Hi, hello, வணக்கம் and welcome to 70mm channel. So, ஹீரோயின்களே வந்து ஓரங்கட்டும் அளவுக்கு படு கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு கொண்டிருக்கும் அணிகா. ஸோ இவங்களை யாரும் தெரியுது இல்லையா? குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இப்போ வந்து வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கிற நடிகை அணிகாவை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இருக்குது. என்ன எதுனா மறிட்டெல்லாம் வீடுகளை போய் பார்த்துடலாம். சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது வந்து ஹீரோயினாக மாறியிருக்கார் இளம் நடிகை அணிகா. தமிழ் மலையாளம் அப்படின்னு சொல்லி 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவே வந்து நடித்திருக்கிறார் இந்த நடிகை. ஸோ ஓமை டார்லிங் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக இப்போ வந்து ஹீரோயினாக நடிக்க இருக்கிறார். மலையாளத்தில் இந்த திரை உருவாகிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து புதுமுக நடிகர் ஒருவர் ஹீரோவை நடிக்கிறார். தொடர்ந்து தனக்கு இந்த படத்திற்கு பிறகு தொடர்ந்து ஹீரோயின்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த நடிகை வந்து வேறு மாதிரியான ஒரு முடிவில் எடுத்திருக்காங்க. ஸோ பட வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கவர்ச்சி காட்ட நடிக்கவும் தயார், காட்டுறது மட்டும் இல்லாமல் நெருக்கமாகவும் நடிக்கவும் தயார் அப்படின்ற நிலையில் வந்து இருக்கார் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. ஸோ அதனை சொல்லாமல் சொல்லும் விதமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து இந்த மாதிரியான புகைப்படங்களை வந்து அன்றாடம் வெளியிட்டு வர்றாரு. அவர் வயசுக்கும் அவர் காட்டுற அந்த புகைப்படத்திற்கும் வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பட வாய்ப்புக்காக வேறு வழி இல்லாமல் இது பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தோணுது. ஸோ தற்போது ஒரு ஸ்லீவ்லெஸ் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இல்லை அந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் வந்து ஒரு புகைப்படங்கள் வந்து கசிஞ்சிருக்கு. ஸ்லீவ்லெஸில் முன்பக்கம் வந்து சைடில் வந்து ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு வந்து அந்த புடவையை வந்து ஒதுக்கி ஃபுல்லாக காட்டுற அளவுக்கான அந்த புகைப்படம் வந்து இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோ இதுலேயோ வந்து கலந்துக்கிட்டுற மாதிரி இருக்குது. அதுலேருந்து இந்த ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்லீவ்லெஸில் அணிந்துட்டுருக்க அந்த புடவை அப்புறம் வந்து கச்சிதமாக தெரியக்கூடிய அந்த மனசு எல்லாமே வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து லீக் ஆகி அந்த வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அது யாருமே லீக் பண்ணல, அணிகா தான் வந்து லீக் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான கச்சிதமாக ஒரு ஆளை வச்சு ஃபோட்டோ எடுக்க வச்சு அவரே தான் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா ஹீரோயின்கள் பல பேர் வந்து தன்னை பற்றி அதிகமாக பேசினா வந்து தனக்கு அந்த லைம் லைட் எப்போவுமே நம்ம மேலே விழும், அதன் மூலமாக பட வாய்ப்புகள் வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து எப்போவுமே இருக்கும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி சீக்கிரமாக ரீச் ஆகலாம். அந்த மாதிரி வந்து அணிகா வந்து இந்த வயசுலேயே 17 வயசுலேயே வந்து இந்த மாதிரியான காரியத்தில் வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஸோ மேலும் தமிழில் இவருக்கு ஹீரோயின் வாய்ப்பு வருவதாகவும், ஆனால் வந்து நான் ரொம்ப வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கிற நடிகரோடு வந்து ஹீரோயினாக நடிக்க மாட்டேன், கொஞ்சம் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸோடு தான் நடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ மேலும் வந்து ஹீரோயினாக நடிக்க வேணும், ரொம்ப எந்த வேகமும் இல்லாமல் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவிலும் இருக்கார். அதே மூலமாக கவர்ச்சியும் காட்ட தயார், கதைக்கு தேவைப்பட்டால் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு வயசு இருக்குது, பொறுமையாக நின்று நிதானமாக நம்ம சிக்ஸ் அடிக்கலாம் அப்படின்ற நிலையில் அவர் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பற்றி நீங்கள் நிறைய அவருடைய புகைப்படங்களை வந்து பார்த்துருப்பீங்க, தெரிக்க விட்டுருப்பீங்க. ஸோ அணிகாவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ், அவங்களுடைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்லீவ்லெஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.